உங்கள் வீடு, இந்த உங்கள் ரூம், சும்மா நான் உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து அடுத்தவங்களோட டேட்டாவை பார்க்குறோம். ஒரு ஃபோனையே ஹேக் பண்ணிட்டா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் அந்த வைரஸ் சொல்கிறது தான் கேட்கும். ஆக்சுவலி உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கே பார்ப்போம். ஃப்ரண்ட் பேக் வேவ் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சும்மா ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அதே யோசிச்சு பாருங்கள், ஒரு கோடி பேரை நான் வேவ் பார்க்கணும். பாதுகாப்பு அம்சம்ன்றது அப்படி ஒன்று இன்டர்நெட்டில் வந்து நாங்கள் சொல்லுவோம், ஆன்டி வைரஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். சைனாலாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நீ கூகுள் யூஸ் பண்ணக்கூடாது, நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, கிடையாது. உபர் கேபு இதெல்லாம் புக் பண்ணி ஓலாலாம் புக் பண்ணிட்டுருக்கோம். உபர் ஓலா வந்து சைனாவில் சுத்தமாக கிடையாது, பாயிண்ட்டே கிடையவே கிடையாது. என்னென்னா அவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, நம்மளோட ஜேர்னலிஸ்ட்டை பார்க்கணுன்னா நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து தான் பண்ணியிருக்கணும். அடுத்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் பற்றி என்ன கவலை? ஒரு மெசேஜ் வரும், என்னென்ன மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு நாலு பேர் இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோவை மட்டும் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருந்தா பத்திரமா இரு அப்படின்னு ஒரு லிங்க் கூட வருது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அந்த ஃபோன் மொத்தமும் இந்த மெசேஜ் உங்களுக்கு மெசேஜாக அனுப்பாமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பு. ஸோ நீங்கள் அப்போ கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும். இப்போ ஃபேஸ்புக் நானும் யூஸ் பண்ணுறேன், நானும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுறேன்னா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி வந்து பயன்படுத்துனீங்கன்னு உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் தகவல் திருடப்படும் அப்படின்னு நானே முன்னாடி எழுதிக்கணுமா? சரி, நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியோட ஊட்டி போகிறீங்க, உடனே ஏன் வந்து செக்இன் பண்ணி நான் ஊட்டி போகிறேன், மொத்த குடும்பத்தோட போகிறேன், வீடை வந்து கொள்ளையடின்னு சொல்லிட்டு போறீங்க? செல்ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தா வந்து மேபி இதெல்லாம் விஷயம் தடுக்கணும்ன்றீங்க. செல்ஃபோன் ஆஃப் பண்ணி தான் தடுக்க முடியுமா? செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி எடுத்துடணும். ஆனால் இப்போ வர மொபைல்ஸ்லாம் எப்படின்னா பேட்டரி நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக எங்களால் சர்வேலன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுன்ற. செல்ஃபோன் கம்பெனிஸே வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி சொல்கிறீங்க நீங்கள், அது உண்மைதானே? இப்போ இந்திய குடியரசுத் தலைவரோ இந்திய பிரதமரோ ஹையான பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் பியூரோக்ரசியோ வந்து இதை பண்ண முடியுமா? அவரும் ஆப்வியஸ்லி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவார், அவருக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபோன் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அதில் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன், விபிஎன் கனெக்ஷன் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் ஹேக்கபிள். வணக்கம் அன்பு நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் பெரிதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது பெரிதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ட்வின்டெக் சொல்யூஷன் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திரு வேலாயுதம் செல்வராஜ் அம்மன் இருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு பெரிதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. சார் வணக்கம். வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. மகிழ்ச்சி. ஒரு ட்வின்டெக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் ஒரு இயக்குனராக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு மென்பொருள் நிறுவன இயக்கணும்னா ரொம்ப குறிப்பாக உங்களை பற்றி தேடும்போது உங்களுடைய பேச்சுக்களாக நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு கூடிய ஒரு பேசுபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் இந்தியாவை சேர்ந்த மிக முக்கியமான அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர்கள், மனித நல ஆர்வலர்கள் இவங்களுடைய செல்ஃபோனில் நடைபெற்ற இந்த கான்வர்சேஷன்ஸ் இன் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு என்எஸ்ஓ நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த என்எஸ்ஓ நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட முக்கியமான ஆட்களுடைய மெசேஜை திருடுவதற்கான காரணம் என்ன? ஒரு டெக்கி பர்சனாக இது எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூவை முதல்ல? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், ப்ரைவசி வயலேஷன்னு சொல்லுவாங்க. என்னென்னா உங்கள் வீடு, இந்த உங்கள் ரூம், சும்மா நான் உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து அடுத்தவங்களோட டேட்டாவை பார்க்குறதும். என்எஸ்ஓன்றது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா? ஸோ அவங்களோட வேலை என்னென்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வைரஸ், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் மற்றவங்க நார்மலான ஒரு யூசர் வந்து என்னென்னு நினைப்பாங்கன்னா வைரஸ் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் டெவலப் பண்ணி அவங்களோட கவர்மெண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. இது வந்து எதுக்குன்னா சாதாரண மனுஷங்களை வந்து வேவு பார்க்கறது கிடையாது ஃபர்ஸ்ட். அது எதுக்குன்னா டெரரிசம், ஓகே, ஓகேங்களா? அப்புறம் டார்க் வெப்பில் தப்பு பண்ணுறவங்க, இந்த இன்டர்நெட்டில் தப்பு பண்ணுறவங்க, இவங்களை பிடிக்கிறதுக்காக தான் முக்கியமாக பண்ணாங்க. ஸோ பட் ஆனால் லேட்டரான என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட்டை பற்றி யாராவது ஒருத்தர் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னா என்னென்னா உடனே அதை எப்படியா மூடி மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து டூல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த டூல்ஸை கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு தெரியல, ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பேக்லேருந்தே வந்து பேகஸ் அப்படின்ற அந்த ரிமோட் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல், அது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஒர்க் ஆகும், ஐஓஎஸ்க்கும் ஒர்க் ஆகும்.
இந்த பேகஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸோட பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வைரஸை செலுத்தி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல மிகப்பெரிய நிறுவனம் எல்லார் கையிலுமே உலகம் முழுக்க கையில இருக்கு அப்படின்னா, இந்த பேகஸ்ங்கிற வைரஸ் எல்லாவற்றிலுமே செலுத்திருக்காங்களா, இல்ல குறிப்பிட்ட அவங்களுக்கு தேவையான வார்த்தை செலுத்தி அதை திருடுறாங்களா? முக்கியமானவங்களை மட்டும், இப்ப எப்படின்னா பொலிட்டிக்கல் பீப்புள், ஓகே, பொலிட்டிக்கல் பீப்புள், ஹியூமன் ஆக்டிவிஸ்ட், அப்புறம் என்ன சொல்றது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக் பீப்புளை மட்டும் தான் இது பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் வந்து சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எங்கெங்கே லீக் ஆகுது, சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட லீக் ஆகிடும். ஸோ அது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பேகஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கும் ஒர்க் ஆகும், ஐஓஎஸ்க்கும் ஒர்க் ஆகும், ஓகே, ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும். ஆமாம், ஓகே. இது வந்து சும்மா வந்து இப்போ ஒரு ஆர்டினரி பர்சன் நம்மள மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனால வாங்க முடியாது. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 6 கோடி ரூபாய் அந்த வைரஸ் மட்டும், அதை வந்து செட்டப் பண்ணி. இப்போ நாம் வந்து எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 100 பேரை நம்ம வந்து வேவ் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சும்மா ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அதே யோசிச்சு பாருங்கள், ஒரு 1 கோடி பேரை நான் வேவ் பார்க்கணும் அப்படின்றப்போ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க, ஒரு பில்டிங் அளவுக்கு சர்வர் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வைரஸே யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அதனால தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை கோடி பேரை வேவு பார்க்குவதற்கு என்எஸ்ஓ நிறுவனத்தை ஏன் தேர்வு பண்ணுறாங்க? அது வந்து ஒரு ப்ரைவேட் குரூப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது அந்த இடத்துல? எப்போவுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ டெரரிசம் அட்டாக்கு நேராக இப்போ ஒருத்தரோட ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா ஒயரை சுற்றி ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் மொபைல் ஃபோன்ஸ் இப்போ இன்டர்நெட் விபிஎன்ஸ் ப்ராக்சிஸ் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ இந்த டைமில் என்னென்னா மொத்த மொபைல் ஃபோனுமே காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எப்படி சார் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு ஃபோனையே ஹேக் பண்ணிட்டா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் அந்த வைரஸ் சொல்கிறது தான் கேட்கும். இல்லையே, இப்போ அந்த ஆப்பை உருவாக்கினது மார்க் ஜக்கர்பர்க் உருவாக்குனாருன்னா அவர் அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் வச்சிருப்பாரு, இது பாதுகாப்பு வச்சிருப்பாரு, இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட், அதையும் உடைச்சிரும். அது இது இந்த எக்ஸ்ப்ளாய்ட் எப்படின்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி பரவுது. ஓகே, ஓகேங்களா, இந்த வழியை யூஸ் பண்ணி பரவுது, அவ்வளோதான். இன்னும் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், ஓகே, ஓகேங்களா, பின்னாடி வாசலும் இருக்குது முன்னாடி வாசலும் இருக்குது, பின்னாடி வாசல் வழியாகவும் வீட்டுக்குள்ளே போகலாம் தானே? நிச்சயமாக அதே தான் இங்கே நடக்குது. நீங்கள் முன்னாடி வாசலை பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள் பின்னாடி வாசல் வழியாக உள்ளே போகிறோம். ஸோ அது அது மூலமாக என்ன எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ வாட்ஸ்அப் வழியாக போய் ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் அவங்க அபகரிக்கிறாங்க அப்படின்னா, இதை எப்படி வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு அரசு போய் முறையிடும்னு நினைக்கிறீங்க? முறையிட மாட்டாங்க, கேட்பாங்க, சார் எங்களுக்கு பண்ணிதாங்க, எனக்கு இங்கே ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், ஓகேங்களா, அவனை ஹேக் பண்ணோம், அவனை ஹேக் பண்ணால் மேபி ஒரு பாம்பு பிளாஸ்ட்னால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எங்களை மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம கவர்மெண்ட் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குது, எல்லோரும் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தானே நினைப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், உடனே ஒன்று ரெடி பண்ணி இந்தாங்க சார் வச்சுக்கோங்க, ஒரு பாம்பு அட்டாக்கு, ஒரு 9/11 இல்லை இப்போ இந்த மும்பை பிளாஸ்ட், இதெல்லாம் நம்ம தடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமே, நம்ம நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பேட்ரியாட்டிசமில் பண்ணுவோம். பட் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு தெரியாதுல்ல, துப்பாக்கி நான் செஞ்சு கொடுத்துட்டேன், அது யாரை சுடுறாங்கன்னு தெரியாது, நல்லவங்களையா கெட்டவங்களையான். ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த குரூப் என்எஸ்ஓ குரூப் வந்து இஸ்ரேல் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இவங்க இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை டார்கெட் பண்ணதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் முன்னாடி அவங்க இந்தியாவெலாம் டார்கெட்டே பண்ணல, இந்த தடவை இந்தியாவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட், விசில் ப்ளோவர்ஸ், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், இவங்கள மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா சம் பொலிட்டிக்கலி இன்வால்வ்டு மெத்தட்ஸு, என்னென்னா மேபி சம்ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் பவர், எனக்கு நிறைய சக்தி வேணும், எனக்கு மொத்த இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மேபி அந்த டைமில் மேபி நம்மளோட ரா சிபிஐ அவங்கள வச்சு மேபி ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதை வந்து இந்தியா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு வந்து விளக்கம் கோரி வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கோ ஃபேஸ்புக்கோ கேட்டிருக்காங்க. இந்த நடைமுறை வந்து சரிதான் நினைக்கிறீங்களா? இதுதான் இப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணுமா? இப்படி எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டு ஒருத்தங்க பண்ணாங்க, ஓகேங்களா, ஒருத்தன் துப்பாக்கி செஞ்சு கொடுத்தான் ஆனால் யூஸ் பண்ணவன் வேறு ஒருத்தனாக இருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பப்ளிக் எஜுகேஷன் கேஸ் அகெயின்ஸ்ட் வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்குக்கோ மற்ற என்எஸ்ஓ எல்லாருமே யார் யாரெல்லாம் சம்மந்தமாக இருக்காங்களோ எல்லாரையுமே கேட்கணும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஹெச்ஏ வந்து இது கேட்டிருக்குது, விளக்கம் கேட்டிருக்குது, நவம்பர் 4th குள்ளே எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஃபேஸ்புக் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
சார், இன்னொரு விஷயம் கேட்கணும் சார். இப்போ வந்து ஒரு வைரஸை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களை குறிப்பிட்ட ஆட்கள் மீது தான் நீங்கள் பண்ணுறாங்க, அதை அட்டாக் பண்ணுறாங்க, அது மூலமாக விவரம் எடுக்கிறான்னு சொல்கிறீங்க. இதை வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களையெல்லாம் தாண்டி இதை எப்படி கொண்டு வர முடியும், அல்லது எந்த பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதை தடுத்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு அம்சம் அப்படி பாதுகாப்பு அம்சன்றது அப்படி ஒன்று இன்டர்நெட்டில் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆன்டி வைரஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அதை முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அது இருந்ததுன்னா மேபி ஒரு லிமிட் வரைக்கும், ஆனாலும் இது ஜீரோ டேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஆன்டி வைரஸ் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே வரும். ஸோ இதை தடுக்கிறது வந்து என்னென்னா கவர்மெண்ட் தான் ஸ்டெப்ஸ் எடுத்து என்னென்ன டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுது, என்னென்ன டேட்டாவை நம்ம வந்து சர்வேலன்ஸ்க்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, நம்ம மக்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க, நீ கூகுள் யூஸ் பண்ணக்கூடாது, நீ இது யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது கிடையாது. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து சொந்தமாக ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனிக்கு போவாங்க, கவர்மெண்ட்டே வந்து பணம் கொடுக்கும், நான் உனக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறேன், நீ கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக வளரு, நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணு. ஸோ டேட்டா என்ன ஆகுது, கண்ட்ரிக்குள்ளேயே தான் இருக்குது, வெளியே போலையே, அப்புறம் தானே ஹேக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் கவர்மெண்ட். ஸோ கூகுள் வந்து இப்போ எப்படி உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு இருக்காங்களோ சைனாவில் வேறு தனியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க பைடு. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்து தனியாக ஒன்று உருவாக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக, அப்போ என்ன உங்கள் கண்ட்ரியோட எக்கனாமி இன்னும் க்ரோ ஆகிட்டே இருக்கும்ல. இப்போ எல்லோரும் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, கூகுள் பேக்கு காசு கொடுக்குறீங்க ஓகேங்களா, அதுக்கு பதிலாக யாருமே யூபிஐ அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேறீங்களே. அட் த சேம் டைம் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், உபர் உபர் கேபு இதெல்லாம் புக் பண்ணிருக்கோம், ஓலாலாம் புக் பண்ணிட்டுருக்கோம். உபர் ஓலா வந்து சைனாவில் சுத்தமாக கிடையாது, ஒரு பாயிண்டே கிடையவே கிடையாது. என்னென்னா அவங்க வந்து 2-3 வருஷத்துக்கு ஃப்ரீயாகவே ரைடு கொடுத்தாங்க. எதுக்குன்னா அமெரிக்கன் கம்பெனிலாம் எங்களுக்கு ஒன்றும் வந்து நீங்கள் ஒன்றும் சேவைலாம் பண்ணலாம், எங்கள் கண்ட்ரி நம்ம பண்ணணும். சார், இப்போ இந்த விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரைவேட்டுக்கு வந்து ஒரு அரசு நிறுவனம் வந்து அந்த கோரிக்கையை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியாவுக்கு கூடிய முக்கியமான ஆட்களை வந்து கண்காணிப்பதற்காக அவங்க பண்ணியிருக்கலான்னு. இது இந்தியாவில் இருக்கவங்க பண்ணால் அதில் ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, இந்தியாவில் இருக்கவங்க இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அரசியல் சக்தியாக வந்து பார்க்கலாம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்ப்பதற்கான தேவை என்ன இருக்குது? வெளிநாட்டவர்கள் பார்க்கல என்னை பொறுத்தவரை. ஓகேங்களா, நம்மளோட யார் பண்ணியிருப்பாங்க, யாருக்காக பண்ணியிருப்பாங்க, நம்மளோட சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு நம்மளோட ஜேர்னலிஸ்ட்டை பார்க்கணும்னா நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து தான் பண்ணியிருக்கணும். அடுத்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் பற்றி என்ன கவலை, நம்ம ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரியை பற்றி தான் என்னென்ன நல்ல நல்ல நியூஸ் இருக்கோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க, என்னென்ன உண்மைகள் இருக்கோ கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆதாயம் இருக்குது? ஓகே, ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கு ஆதாயம் இல்லைல்ல, எந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதாயம் இருக்குன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் ஆதாயம் இருக்கும். ஆதாயம் நினைக்கிறீங்க சார். ஓகே, இப்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு எளிமையாக ஒரு பார்க்குற ஒருத்தனுக்கு இப்போ அவன் கையில் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கலாம், அவர் இப்போ ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு போரிட்டு வரவனாக இருக்கலாம், இப்போ அவனை வந்து சம்திங் என்ன யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எந்த நேரத்தில் அவனுக்கு தோணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவனுடைய செல்ஃபோன் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவன் பார்க்கும்போது எப்படி அது கண்டுபிடிக்க முடியும் ஒரு ஆளால்? எப்படின்னா சும்மா இப்போ ஒரு டப்புனு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், என்னென்னா ஆக்சுவலி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவங்களாம் ப்ரான் டு த்ரெட்ஸ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். உடனே ஒரு மெசேஜ் வரும், என்னென்ன மெசேஜ் வரும் பார்த்தீங்கன்னா, ஏ உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோவை மட்டும் கேப்சர் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பத்திரமா இரு அப்படின்னு ஒரு லிங்க் கூட வருது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுவாங்க, அவ்வளோதான், அந்த ஃபோன் மொத்தமும் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பிளாங்காக ஒரு லிங்க் அனுப்பிச்சா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அந்த ஃபோனோட முழுமையான ஆளுமையும் உங்கள் கையில் முழுமையான ஆளுமையே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு மெசேஜாக அனுப்பாமல் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். ஸோ நீங்கள் அப்போ கிளிக் பண்ணும்போது எக்ஸ்ப்ளாய்ட் ஆகும், அப்போ உங்கள் ஃபோனோட ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். அப்புறம் நாங்கள் ஃபேஸ்புக் பார்க்கலாம், டெலிகிராம் பார்க்கலாம், உங்களோட ஆல்மோஸ்ட் எவ்ரி திங், அவங்களுடைய புகைப்படங்கள், அவங்க தனியாக இல்லை யாருக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இல்லை ஆக்சுவலி உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி நாங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கே பார்க்கலாம், ஃப்ரண்ட் பேக். ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் பர்சனல் ஸ்பேஸில் இருக்கீங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக எல்லோரும் வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போவோம், ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ அந்த டைமில் என்ன நடக்கும், நம்ம நினச்சிட்டு இருப்போம் சார் என் ஃபோன் அங்கே தானே சும்மா இருக்குது. ஸோ அதையுமே கூட முழுமையாக கண்காணிக்க முடியும், கண்காணிச்சிருப்பாங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ ஃபோன் சும்மா தான் வச்சுருக்கேன், கால்லாம் போகலை, பட் ஸ்டில் உங்களோட கான்வர்சேஷனையும் நான் எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குல்ல, வாய்ப்பு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சார், இப்போது நீங்கள் வந்து இப்போ நம்ம நாடுகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு தனி மனிதராக வந்து உங்களை கண்டிப்பாக சில பேர் கேட்டிருப்பாங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படின்னு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா உங்களால்? ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணு ஓகேங்களா, அவங்க வந்து லவ் பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணி அவங்களோட அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்களோட காதலரோட நிறைய இடத்துக்கெலாம் போயிருக்காங்க.
ஸோ போனது அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் அவங்களோட ப்ரைவேட்டாக இது இதெல்லாம் வச்சுருப்பான். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து அப்படியே வந்து அந்த பொண்ணு அந்த லைஃப்பை விட்டுட்டு இன்னொரு லைஃப்க்கு போகுது, கல்யாணம் ஆகி போகிறாங்க ஆஸ்திரேலியாக்கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் இப்போது எங்கேயோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்களோட சிஸ்டர் இன்லா இவங்க எல்லாருக்கும் வந்து மெயில் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி பொண்ணு இந்த மாதிரி, அதாவது திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, ஆனால் திருமணம் ஆன பிறகு வந்து இந்த காதல் கொடுத்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண. ஆமாம், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து போய் எங்ககிட்ட வருது, அவங்க அம்மா அப்பாவே கொண்டு வராங்க, அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வந்து ஒன்று நடக்குது, இந்த மாதிரி வருது, யாருன்னே தெரில சார், என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்போ சரி ஓகே, என் டு என் மீட் ஆகலை எங்களுக்கு, யாரும் வந்து சும்மா வந்து ஒருத்தனுக்கு வந்து சும்மா வந்து ஒன்று இன்னும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி சார், நோ நோ ப்ராப்ளம் சார் அப்படின்ட்டு நாங்கள் திருப்பி அப்புறம் இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் சர்க்கிளில் கொஞ்சம் நேரம் டிக் பண்ணிகிட்டே இருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு லிமிட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது என்ன பண்ணோம், அந்த பொண்ணுக்கே ஃபோன் அடிச்சிட்டோம், ஃபோன் அடித்து நாங்கள் கேட்டோம் என்ன நடக்குது அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க ப்ளீஸ் இதை சொல்லாதீங்க அப்படின்னு. சரி ஓகே, நோ இஷ்யூஸ்மா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறவரும் ஒரு டெக் பர்சன், நல்ல டெக் பர்சன். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஐபி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு விபிஎன் அப்படின்ற சில ப்ராக்ஸிஸ்லாம் இருக்குது, ஸோ அவங்களுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் போட்டுட்டு அவங்க ஐபியை வந்து ரொம்ப ஹைட் பண்ணி அப்படி பத்திரமா இருந்தார். அதாவது அந்த காதலில் தான் அந்த வேலையை பண்ண வராது. ஆ, அது அது என் கேம் எப்போவுமே யூஸ்வலாக அதுதான் இருக்கும். ஓகே, யூஸ்வலி வந்து 99% ஆஃப் கேசஸ் வந்து நீங்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துக்குவாங்களா, அவங்க எப்போவுமே வெயிட் பண்ணுவாங்க, இங்கே தான் விட்டுருப்பாங்க, ஏதோ ஒன்று இங்கே தான் நடந்திருக்கும். அது ஒன்றும் சும்மா இங்கேருந்தோ போய் ஒருத்தன் வந்து இது பண்ணுறது வந்து யூஸ்வலாக வந்து 100 to 1 தான் இருக்கும், 0.1 கூட இருக்கும். ஸோ ஓகே அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி, ரிசர்ச் பண்ணி அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே போகலாம் அப்படின்னு இருந்தோம். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அப்போ அவங்க ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் போனால் பொண்ணோட லைஃப் நல்லாயிருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணோன்னா வி பிரைப்ட் த விபிஎன் ஏஜென்சி, அவங்க வாங்குறாங்க பார்த்தீங்களா இந்த சர்வீஸு, அவங்க கொடுக்குறதே $20. தம்பி உனக்கு $200 கொடுக்குறோம்ப்பா அப்படின்னா ஃபுல் டேட்டாவும் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் வாங்கியிருக்கீங்க. நாங்கள் வாங்கி நாங்கள் வந்து கேஸை நாங்கள் டீசெண்டாக வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, திருப்பி பண்ணிங்கன்னா அப்புறம் நாங்கள் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை சொல்லி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதுவும் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. இது ஸ்டெல்லிங்கும் வேண்டாம். அப்புறம் லேட்டரான் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பொண்ணு வந்து நிறைய ஐடென்டிட்டி வச்சுருந்தது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும். ஸோ என்னென்னா திருப்பி வந்து ரிவெஞ்ச் வந்து எப்போவுமே ரிவெஞ்ச் இஸ் பியூர் அப்படின்வாங்க, என்னென்னா திருப்பி அவன் எப்படின்னு பார்ப்பான், பார்க்கும்போது ஒரு கோபம் வரும். நான் அதான் நான் என்ன சொன்னேன், ஐ டெலிட் எவ்ரி திங், எல்லாத்தையும் டெலிட் பண்ணி உன்னை வெளிலேருந்து எல்லா லிங்க்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு, ஸோ இதோடு வராத ஆன்லைன் கிட்டே ஒரு 5-10 years அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சொல்கிற சம்பவத்துலேருந்தே நல்லா சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா சமூக வலைதளங்களை பயன்படுத்துறதே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இப்போ ஏன்னா பயன்படுத்தினா அதில் விஷயங்கள் திருடுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக் நானும் யூஸ் பண்ணுறேன், நானும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன், நான் ட்விட்டர் யூஸ் பண்ணுறேன்னா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி வந்து பயன்படுத்துறீங்கன்னு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்கள் தகவல் திருடப்படும் அப்படின்னு நானே முன்னாடி எழுதிக்கணுமா? அப்படி கிடையாது சார். நான் என்ன சொல்கிறேன்னா, சரி நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியோட ஊட்டி போகிறீங்க, ஓகேங்களா, ஊட்டி போகிறீங்க, ஓகே ஓகே, உடனே ஏன் வந்து செக்இன் பண்ணி நான் ஊட்டி போகிறேன் மொத்த குடும்பத்தோட போகிறேன் வீடை வந்து கொள்ளையடின்னு சொல்லிட்டு போகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா போயிட்டு வரும்போதோ இல்லை வந்த அப்புறம் அதை அப்டேட் பண்ணலாம். இப்போ நானே வந்து இப்போ அதான் பண்ண ஆரம்பித்தேன். நான் எங்கே போனாலும் என்னென்னா யூஸ்வலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எல்லாரும் அப்படியே கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு சார் எனக்கு இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்க அப்படின்னோடனே ரைட்டு இருங்க இருங்க உங்களுக்கு எல்லாம் லேட்டாக அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 3 hours, 4 hours கழித்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், அந்த ஃபோட்டோ என்ன பண்ணோம் விட்டுட்டு ஒரு 8 o'clock போடலாமே. ஸோ இப்போ உடனடியாக அந்த விஷயத்தை பகிராம கொஞ்சம் லேட்டாக நீங்கள் இப்போ ப்ரிசைஸாக கொடுக்கும்போது சார் இங்கே தான் இருக்கார், சார் இங்கே தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியல, மொத்த உலகத்துக்கும் சொல்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கும், என்னென்னா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கணும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு 70,000 people உங்களுக்கு தெரியும், ஓகே ஓகேங்களா, உங்கள் ஃபேஸு. ஓகே, ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுக்கலாம், ப்ரொஃபைலில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த ரூமில் ஒரு 20 பேர் தெரியும்னா எனக்கு இந்த 20 பேரை மட்டும் நான் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன். எதுக்கு நீங்கள் 2,000-2,500 பேர் ஆட் பண்ணுறீங்க? அதாவது ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து தனியாக வச்சுக்கோங்க, பேஜை வந்து மக்கள் பார்க்குறது மக்கள் பார்க்குறது. ஆமாம், சொல்கிறீங்க, ஓகே.
இப்போ நீங்கள் ஒரு வெல் நோன் பர்சன் இல்லை அப்படி இருந்தால் என்ன தடுக்க முடியும், எப்படி இருந்தாலும் ப்ரொஃபைல் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிட்டவங்க நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து நான் டூர் போகிறத முதல்ல அப்டேட் பண்ணுவீங்க. உங்கள் பேஜில் அப்டேட் பண்ண மாட்டீங்களே, உங்கள் பேஜில் வந்து சார் நான் இந்த ஷோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஷோ பண்ண போகிறேன் அப்படி தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து ஹியூமன் மென்டாலிட்டியாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இது பேர் சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஹியூமனோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவனை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனிதர்கள் செய்யறது இயல்பா டெக்னாலஜியை புரிஞ்சுக்காம இதெல்லாம் செஞ்சிடறாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இவங்கள பல இடங்கள்ல பாதிப்பு உள்ளாகும். உதாரணத்துக்கு நீங்க சொன்ன செக் இன் விஷயம் கூட, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவோம், பூட்டிட்டு கரெக்டா போறீங்க. ஓகேங்களா? ஏன் உங்க ஒரு போனுக்கு ஒரு பூட்டு போட மாட்டீங்க, ஒரு ஆன்டி வைரஸ் போட மாட்டீங்க, உங்க லேப்டாப்புக்கு ஏன் போட மாட்டீங்க? எவ்வளவு டேட்டா வச்சிருக்கீங்க? உங்களோட ஒய்ஃப், குழந்த ஃபோட்டோ, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அக்கா, அவ்வளோ பேரோட ஃபோட்டோ. ஏன் அந்த ஒரு ஒரு 500 ரூபாய் கூட கிடையாது, 99 ரூபீஸ் நினைக்கிறேன் உங்களோட ஃபோனுக்கு ஒரு இயருக்கு, ஏன் அதை போட மாட்டோம்? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஹேக்கில் நம்ம மாட்டாமல் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த கிரெடிட் கார்டு திருடுறவங்க, கார்டு திருடுறவங்க இவங்ககிட்டேருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ எல்லாரும் ஒரு ஆன்டி வைரஸ் போட்டு மினிமம் மினிமமான கேரண்டியாக தான் மினிமம் கிரைட்டீரியா இது. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள், இந்த இன்டர்வியூ நம்ம பேசியிருந்தோம், கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா முதல் கொண்டு என்னால் ஹேக் பண்ண முடியும் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் இந்த ஆன்டி வைரஸ் தடுக்க முடியுமா? தடுக்கும், தடுக்கும். இப்போ வந்து ஏற்கனவே இந்த ஆன்டி வைரஸ்ன்றது என்னன்னா அது ஒரு சின்ன டேட்டா பேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏற்கனவே எங்களுக்கு வந்து இப்போ என்எஸ்ஓ குரூப் வந்து இப்போ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கண்டுபிடிச்சிருக்காங்களே, இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நாங்கள் ஏற்கனவே உள்ள ஆன்டி வைரஸில் ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் எக்ஸிக்யூட் பண்ண விடாது. தம்பி பின்னாடி போ, நீங்கள் என்ன தான் அதுக்கிட்ட இப்போ கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ண விடாது. அது ஆண்ட்ராய்ஸ் உங்களை பாதுகாக்குது. ஓகேங்களா? நோன் த்ரெட்ஸாவது உங்களால் பாதுகாத்துக்க முடியுதுல்ல? இப்போ எப்படி சொல்கிற நோன் த்ரெட்ஸ்னால் இப்போ வந்து ஏடிஎம்மில் யூஸ்வலாக நமக்கு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கீழே இருந்துச்சுன்னா உடனே போய் எடுப்போம், ட்ரூ. ஆனால் இப்போ எடுக்க மாட்டோம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போலீஸ் வந்து அவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மாதிரி ஆன்டி வைரஸை ஒரு பேசிக் ஸ்டெப்பாக எடுப்போமே. ஸோ அரசு சார்பாக ஒரு அரசிலிருந்து இது போன நடவடிக்கைகளை மக்களுக்கு கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் அந்த விஷயத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட பின் நம்பரை இது பண்ணாதீங்க, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் இது பண்ணாதீங்க அப்படின்னு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்டெப்பு என்னென்னா உங்களோட ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்காதீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஒரு நமக்கு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் தான் தெரியும், ஆனால் நம்ம ப்ரொஃபைலில் எப்போவுமே ஒரு 300-350 பேர் இருப்பாங்க. ஓகே, ஓகேங்களா? அதெல்லாம் எதுக்கு நமக்கு? அதெல்லாம் உங்களுக்கு நீங்களே த்ரெட் அப்படின்வாங்க. எதுக்கு நம்மளே த்ரெட்டை அதிகப்படுத்திக்கணும்? அது மட்டும் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா அப்போ நம்ம வந்து பிடிச்சதை எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது சார். பிடிச்சதுன்றதுக்காக பிடிச்சதை பண்ணுங்கள், நாங்கள் இப்போ பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். பிடிச்சதை பண்ணிட்டு ஏன் ஊருக்கே சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். பிடிச்சது பண்ணுங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பிரியாணி சாப்பிட்டேன், என் வயிறுக்கு நல்லா இருந்துச்சு, என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஓகே. உலகத்துக்கே ஐ ஜஸ்ட் ஏட் மை பிரியாணி எட் தலப்பாக எட் ஓ ஒய் சார். ஏன் அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டு வந்து சார் உடனே இப்போ இது ஒன்று என்ன சார், எனக்கு பிடிச்சது பண்ணக்கூடாதா, எனக்கு பிடிச்ச டிக்டாக் வீடியோ பண்ணக்கூடாது அப்படி தான் கேட்குறாங்க. இல்லை பண்ணுங்க, பட் நோ யோர் லிமிட்ஸ். என்ன போட்டுருவ சில டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இதில் கண்டென்ட்டில் போகும், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சம்திங் இஸ் நாட் நெசசரி இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடுப்பதற்கு அந்த ஆப்போட உருவாக்கியவர்களே ஏன் வழிவகை செய்யலன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு இப்படி சொல்லி ஒரு அடல்ட் கண்டென்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்போட கிரியேட்டர் அதை பண்ணியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பொறுப்பு இருக்கலாம். இல்லை 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 இல்லை, அதை தான் சொல்கிறோம். இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அடல்ட் கண்டென்ட் வந்து ப்ரொமோட் பண்ண முடியாது. இது வந்து செமி அடல்ட் கண்டென்ட் அப்படின்வாங்க. ஓகே, லைக் கிளாமர் கவர்ச்சிக்கான விஷயம் அந்த மாதிரி இதை வந்து தே ஹாவ் டு லீவ் இட். பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னா உடனே பிளாக் பண்ணிடும். அதுக்கும் அவங்க ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து யூடியூப்லலாம் அந்த மாதிரி ஒரு அடல்ட் கண்டென்ட் உங்களால் அப்லோடே பண்ண முடியாது. யூடியூப் அதுக்கான பாதுகாப்பு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வந்து டிக்டாக்கோ இல்லை வாட்ஸ்அப்புக்கோ அல்லது ஃபேஸ்புக்கோ இருக்கா, சரியா இருக்கான்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த மாதிரி போட்ட உடனே உடனே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்லுவோம், வேண்டாம் இதை போஸ்ட் பண்ணாத அப்படின்வோம். திருப்பி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி திக்கிட்டுருவோம்.
ஸோ வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த பிகாசா அப்படிங்கிற வைரஸ் வச்சு தான் இப்போ ஆக்சுவலி இவங்க என்எஸ்பி பண்ணியிருக்காங்க. இதே போல் வேற எதுவும் வைரஸை வச்சு ஏற்கனவே பெரிய தொழில் நிறுவனங்களை ஹேக் பண்ண அனுபவங்கள் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி செய்திகள் எதுவும் இருக்கா, அதை எப்படி தடுத்துருக்காங்க? இப்போ பேகஸ் பற்றி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் ஓகேங்களா, சவுதி அரேபியாவோட ரைட்டர், அவர் வந்து என்னென்னா அந்த ஆட்சியை வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, அவர் எம்பசிக்குள்ளே போகிறாரு, எம்பசிக்கில் போகிறாரு, ஒரு 15 பேர் உள்ளே போகிறாங்க, கழுத்தை நெரிக்கிறாங்க, பாடி கூட கிடைக்காம தூக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு எம்பசிக்குள்ளே எவ்வளவோ நடக்குது, எம்பசிக்குள்ளே வந்து யாராலையும் வந்து போக முடியாது, ஏன்னா அந்த இப்போ இந்தியன் எம்பசி வந்து யூஎஸில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இடம் வந்து இந்தியா ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது எப்படி நடந்திருக்கும், எப்படி கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேகஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக அவர் எப்போ போகிறாரு, எங்கே போயிட்டுருக்காரு, ஏன்னா நம்ம ஃபோனில் என்ன பண்ணுவோம்னா லொக்கேஷன் எப்படி ஆன் பண்ணியிருப்போம். ஸோ நடந்து போகிறத கிளியர் துல்லியமாக சொல்லும், சார் இதோ இந்த தெருவில் அந்த ஓரமாக சைட் வாக்கில் போகிறாருன்றோம் போச்சு. அடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம மெசேஜ் பண்ணியிருப்போம், அங்கே இருக்கவங்கள்ட்ட ஏதாவது இமெயில் மூலமா நம்ம தகவல் கொடுத்துருப்போம், சார் நான் 9 மணிக்கு வரேன்னு. ஸோ இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணதுனால தான் அவரை கொல்ல முடிஞ்சுது. அவர் வந்து ஹீஸ் நாட் அ டெரரிஸ்டோ, ஹி டிடன்ட் மேக் பிளாட்ஸ் ஃபார் எனி பாம்ஸ் ஆர் எனிதிங், அவர் வந்து ஜஸ்ட் ரைட்டர், ஒரு எழுத்தாளர், அவர் எழுத்தாளர். ஸோ அவரை வந்து அவருடைய செல்ஃபோன் செயல்பாடுகள் அடிப்படையாக வச்சு அவரை வந்து கொல்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப டெக்கியான திரைப்படங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இரும்பு திரும்ப ஒரு திரைப்படம் வந்துச்சு. தொடர்ந்து இந்த செல்ஃபோனை அடிப்படையாக வச்சு நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிருக்கின்ற மாதிரி வந்துருக்கு. இப்போ இந்த மாதிரி திரைப்படங்களில் காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சாத்தியப்படக்கூடிய விஷயம் தானே? எல்லாமே சாத்தியம் கிடையாது. எப்படி சொல்லுது, ஃபோன் ஆஃபில் இருந்தாலே எங்களால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது அது முடியாது, ஏன்னா கரண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக் இடிக்கும் ஓகேங்களா. பட் நீங்கள் இந்த சர்டன் திங்ஸ் இரும்பு திரையில் சர்டன் திங்ஸ் பாசிபிள். அவங்க சொன்னது அந்த ஸ்டேஜ் ஃப்ரைட்னு ஒரு வைரஸ் சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப பழைய வைரஸ் பட் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அது பாசிபிள். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை கூட செல்ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தா வந்து மேபி இதெல்லாம் விஷயம் தடுக்கலான்றீங்க. இப்போ செல்ஃபோன் ஆஃப் பண்ணியிருந்தா சிலருந்து தடுக்க முடியுமா? செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பேட்டரி எடுத்துடணும், பேட்டரியை எடுத்துடணும். ஆனால் இப்போ வர மொபைல்ஸ்லாம் எப்படின்னா பேட்டரி நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக எங்களால் சர்வேலன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுன்றதுனால நாங்கள் எல்லாம் பேட்டரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன் செல்ஃபோன் கம்பெனிஸே வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள்? அது உண்மை தானே. அது அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு தேசத்தோட பாதுகாப்புக்காக பண்ணுவாங்க. எதுக்குன்னா பை சான்ஸ் ஒரு பாம் அட்டாக் நடக்க போகுது, சம் டிசாஸ்டர், அதுக்காக பண்ணுறது தான். பட் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களை டார்கெட் பண்ணவோ இல்லை என் டேட்டாவை வச்சு அவங்க ஏதாவது பண்ணவோ அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் தான் வந்து குறிவைக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது மத்திய அரசு இன்னும் கவனத்துக்கு செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்க. தனி மனிதர்களை வந்து ஹேக் பண்ண முடியுது, பலஷன் பண்ண முடியுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்திய குடியரசுத் தலைவரோ இந்திய பிரதமரோ முக்கிய ரொம்ப ரொம்ப ஹையான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பியூரோக்ரட்ஸியோ வந்து இதை பண்ண முடியுமா, அவங்களையும் இதை மாதிரி ஹேக் பண்ணிட முடியுமா நான் கேட்குறேன். கண்டிப்பாக ஏன் பண்ண முடியாது, இல்லை அவங்களுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு ஹை செக்யூரிட்டினா என்ன, ஹை செக்யூரிட்டி இருக்கும், மானிட்டர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஒரு நம்மளோட ஒரு டாப் மோஸ்ட் அத்தாரிட்டி, ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட்டோட லீடர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஓகே, அவரும் ஆப்வியஸ்லி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுவார், அவரும் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபோன் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அதில் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன், விபிஎன் கனெக்ஷன் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா, பட் ஸ்டில் ஹேக்கபிள். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆச்சு ஓகேங்களா. அதில் என்னன்னா அது வந்து ஒரு சைட்டாகவே இருக்குது, அந்த சைட்டில் போயிட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட அவரோட யூசர் நேம் எடுத்து போட்டிங்கன்னா அவரோட ஃபோன் நம்பர் தெரியும் உங்களுக்கு, மோடி அவருடைய ஃபோன் நம்பரே தெரியும். தெரியும் ஓகே. ஸோ அது எப்படி சாத்தியமாச்சது, அது எங்கே மிஸ் பண்ணாங்க? மிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது அரசு இது வந்து அரசோட ப்ராப்ளமே கிடையாது ஓகேங்களா. என்னன்னா இப்போ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட டேட்டாவை கொடுக்குறேன், நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க சார், இந்தாப்பா உன் ஃபோட்டோலாம் போட்டுக்கோ இன்ஸ்டாகிராம்னு. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோட பேசிக் டீட்டெயில் கேட்குறீங்க, என்னோட நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன், நீங்கள் தொலைச்சிட்டிங்க, அது வேறு யாரோ எடுத்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, எவ்வளோ பேரோ எவ்வளோ கோடி மக்களோட டேட்டாவை தொலைச்சேன், எல்லாம் போச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணணும், ஸ்டெப் இன் பண்ணி நல்ல அண்ட் வாய்ட் ஆகணும் சில டேட்டாவெல்லாம். இல்லையா என்ன பண்ணணும், இதுக்கு எதிர்த்து இப்போ இன்டர்போல் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம், இப்போவும் ஒர்க் பண்ணுறோம், போயிட்டு அந்த டேட்டாவெல்லாம் நம்ம எப்படி வந்து நல்லிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும்.
நிச்சயமாக சார், தொடர்ந்து எப்படி வந்து இந்த விஷயங்கள் நடக்குது, இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இது எப்படி ப்ரிகாஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பல விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பெருந்தினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.